ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினை நாமத்தினாலே இந்த காணொலியை பார்த்து உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்த காணொலியில் மகாத்மா காந்தி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தான் ஏன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்தும் என்ன சொன்னார் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் வாங்க அந்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மகாத்மா காந்தி அவர்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் எழுதின ஒரு கடிதம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது அதிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு தகவலை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இந்தியாவில் உள்ள சமர்பதி ஆசிரமத்திலிருந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அதாவது மில்டன் நியூபெரி அப்படிங்கிறவருக்கு மகாத்மா காந்தி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது அந்த கடிதத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சில தகவல்கள் அதாவது ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதநேயத்தை கற்பிக்க வந்த மிகப்பெரிய ஆசிரியர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இதுக்குரிய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மனிதநேயத்தை கற்பிக்க வந்த மிகப்பெரிய ஆசிரியர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ அகார்டிங் டு காந்திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெர் ஆர் மெனி டீச்சர்ஸ் லைக் ஜீசஸ் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் ஒரு ஆசிரியராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரை தவிர அவரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இந்த ஸ்டேட்மென்ட் மூலமாக நமக்கு புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேயத்தையும் சமத்துவத்தையும் சக மனிதனோடு அன்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக போதிக்க வேண்டும் என்று அவதரித்த ஒரு மனிதகுமாரன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களை பற்றி மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ரொம்ப பேடாக தான் சொல்றாரு ஐ லைக் கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கிறிஸ்தவத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதன் பின் புள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்பதை நாம் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதாவது நீங்கள் பைபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார் என்றும் நாம் எல்லாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் என்பது தான் நமக்குரிய டீச்சிங் அப்போது அகார்டிங் டு காந்திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தலை மட்டும் போதும் பாடி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதாவது தலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சரீரம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை காந்தி கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெல்தி பீப்புள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த ஒரு சில சம்பவங்களை வச்சு இந்த சகவல்களை சொல்கிறாரு அதாவது கிறிஸ்தவர்கள் எப்போவுமே பணக்காரன் ஆகணும்னு விரும்புகிறாங்க அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவின் போதனைகளை வந்து எல்லாரிடமும் சொல்லி கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை எப்போவுமே நான் ஒரு பணக்காரனாகணும் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை விட அல்லது எனக்கு அடுத்தால் இருக்கிறவனை விட நான் எப்பொழுதுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் மேன்மையான ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்கள் ஆசைப்படுகிறார்களே தவிர கிறிஸ்துவைப் போல தாழ்மையோடும் அல்லது சகமனித்தலோடு ஒரு அன்போடும் அல்லது மனத்தாழ்மையோடும் பழக என்று கிறிஸ்தவர்கள் விரும்பவில்லை என்கின்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மீது மகாத்மா காந்தி வைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தவர்கள் ரொம்பவே சுயநலமானவர்கள் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி தங்களுடைய சுதந்திரம் தங் சந்தோஷம் தான் முக்கியம் எனவும் மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்கின்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறார்கள் என்பதையும் மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார் அப்போ ஒரு மிகப்பெரிய தேசத்தந்தை அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் திங்க் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறதையும் நாம் இந்த நாட்களில் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மகாத்மா காந்தியையும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பார்த்திங்கன்னா மலைப்பிரசங்கம் தான் எனக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் மிகு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லும் பொழுது இன்றைக்கி ஏன் அந்த மலைப்பிரசங்கம் கிறிஸ்தவர்களுடைய மனதை மாற்றவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த நாளிலே நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிரயோஜனமாகச்சுனா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ